இன்னைக்கு வந்து ஒரு அவரைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அவருக்கு ஒரு கால் கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லாட்டை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாதீங்க, அப்படியே ட்ரையாகவே வறுத்துக்கலாம். ஒரு 2 3 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் மல்லாட்டை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, எந்த அரிசி வேணா இருக்கலாம், அதை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 5 6 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவரைக்காய், அதை சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ மெல்லிசா இருக்குன்னு, இந்த மாதிரி தான் அறியணும். அவரைக்காய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அவரைக்காய் வந்து கடாயில் போடும்போது ஃபர்ஸ்ட் ஹார்டாக இருக்கும், நீங்கள் 2 3 நிமிஷம் தொடர்ந்து வதக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு சாஃப்டாக வந்துடும். இப்போ அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அந்த தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆகி நல்லா வந்து அவரைக்காய் வந்து முக்கால்வாசி குக் ஆயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடியிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக போட்டிருந்தீங்கனாக்கா அந்த பொடி அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால 2 டீஸ்பூன் போதும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் வந்து திரும்ப ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு, அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். ஸோ இது ரெகுலர் அவரைக்காய் பொரியலை விட ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.